வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பஞ்சமி நிலங்கள் மற்றும் பஞ்சமி நிலங்கள் சம்பந்தமான முக்கிய உயர் நீதிமன்ற ஆணைகளை பார்க்கலாம். பஞ்சமி நிலங்கள் சம்பந்தமாக அதனோட ஹிஸ்ட்ரி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். பஞ்சமி நிலம் தொடர்பாக 2010 10A வருவாய்த்துறையினால் 30/9/1892 ஆங்கிலேய அரசு வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 12,00,000 ஏக்கர் விவசாய நிலங்களை ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணையில் சில நிபந்தனைகளும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வந்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து இந்த நிலத்தை வந்து யாருக்கும் பரிவர்த்தனை செஞ்சு கொடுக்கக்கூடாது. அதன் பிறகு வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்கள் வந்து யாருக்காவது கிரையமோ இல்லை செட்டில்மெண்ட் அப்படி கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு தான் கொடுக்கணும், பிற ஜாதியினருக்கு கொடுக்கக்கூடாது. அப்படியே மீறி பிற ஜாதியினருக்கு கிரையம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கிரையம் செல்லாது, அந்த நிலத்தை வந்து திரும்ப வந்து அரசு தன்னுடைய உடமையை எடுத்துக்கொள்ளும். இந்த அரசாணையில் இத்தனை நிபந்தனைகளை குறிப்பிட்டு இருந்தாலுமே வந்து இந்த நிலங்கள் முழுமையாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு போய் சேரல, நிறைய வந்து சுரண்டப்பட்டது. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 இந்திய பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. அதில் திருத்த சட்டம் பார்த்தோன்னா வந்து 2016 கொண்டு வராங்க. அதில் சட்டப்பிரிவு 3(1)(f)னு ஒரு பிரிவு இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட்டே கையகப்படுத்திக்கும், அது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பஞ்சமி நிலங்களை எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கே திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அதன் அடிப்படையில் தமிழக அரசும் ஒரு அரசாணை வெளியிடுறாங்க, இது மாதிரி ஆக்கிரமிப்பு செய்ய இந்த நிலங்களை வந்து அவங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிறக்காக. அப்புறம் பார்த்தோன்னா 1996 வருவாய்த்துறை அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையிலேயே வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. 2011 ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மருதமுத்து அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த ஆணையம் வந்து ரிப்போர்ட் கேட்டப்போ 12,00,000 ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இருந்ததாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க. தலித் மக்கள்கிட்ட இருந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பஞ்சமி நிலங்களை யாராவது வாங்கியிருந்தாலோ இல்லை ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தாலோ அது செல்லாத அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் நிறைய தீர்ப்புகளை வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்புகளை சில சாராம்சங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீதிபதி கே சந்துரு அவர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பை பற்றி பார்ப்போம். தலித் மக்களுக்கு ரெவென்யூ போர்டு நிலையாணையின் 15 கீழே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்கள் இருந்திருக்கு. அந்த நிலங்களை வந்து பிளாட்டாக வாங்கியிருக்காங்க. அந்த பிளாட்டில் திரும்ப வீடு கட்டுறப்போ தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடையை எதிர்த்து இடம் வாங்கினவங்க கோர்ட்டில் வந்து கேஸ் தொடுக்கிறாங்க. பிஜிபி பிரேம்நகர் மின்வாரிய குடியிருப்பு சங்கம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக 2008 சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தான் இது. இந்த வழக்கு தொடுத்த வாதிகள் தங்களுடைய வாதுரையில் குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பஞ்சமி நிலங்கள் வந்து 10 தலித் மக்களுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. அந்த 10 முடித்த உடனே அந்த நிபந்தனைகள்லாம் முடிஞ்சதுன்னா உரிய வருவாய்த்துறையிட்ட வந்து தடையின்மை சான்று வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிளாட் போட்டிருக்கோம். ஸோ இந்த தடை வந்து எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாதங்களை எல்லாமே தெளிவாக கேட்டுக்கொண்ட நீதிபதி சந்துரு அவர்கள் தலித் மக்களுக்கு இந்த நிலங்கள் ஒதுக்கப்பட்டதுக்கான காரணங்கள், அதுக்கான வரலாற்று பின்னணி, விராசதாரர்கள் எப்படியெல்லாம் வந்து தலித் மக்களை கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற பின்னணி எல்லாத்தையுமே வந்து விரிவாக எடுத்துரைச்சிருக்காரு. மேலும் நீதிபதி சந்துரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் தலித் தொழிலாளர்கள் பற்றி குறிப்பிட்ட விஷயத்தையும் அவரோட தீர்ப்பில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலித் தொழிலாளர்களை பற்றி குறிப்பிட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, அவங்க எல்லாமே வந்து வறுமையினுடைய பிடியில் பீடிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வறுமை மட்டுமே ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அவங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தாலுமே வந்து அவங்களோட ஜாதியை அடிப்படையாக காட்டி அவங்களுக்கு வேலை மறுக்கப்படுது. ஸோ வேலையின்மையினால் அவங்க அவதிப்படுறாங்க, அதனாலேயே வந்து அவங்க வறுமையின் பிடியில் பீடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அவரோட தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, 10 கழித்த விற்றாலுமே வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் விற்பனை செய்யணுமே தவிர வேறு ஜாதியினருக்கு விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பல்வேறு தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி தலித் மக்களுக்கு தான் வந்து பஞ்சமி நிலங்கள் சொந்தம், நிபந்தனைக்குட்பட்ட நிலமாகத்தான் அது வழங்கப்பட்டது. ஸோ மாற்று ஜாதியினர் வந்து அதை வாங்கினாலோ இல்லை ஆக்கிரமிப்பு செஞ்சாலோ வந்து அந்த இடத்தை கையகப்படுத்துகிற உரிமை அரசுக்கு உள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நீதிபதி சந்துரு அவர்கள் வழங்கிய தீர்ப்புக்கு அப்பீல் போகிறாங்க. நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் கிட்ட அப்பீல் போனப்போ அந்த அமர்வுமே என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிபதி சந்துரு வழங்கிய தீர்ப்பையே உறுதி செய்து தீர்ப்பு வழங்குது.
நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களும் நீதிபதி சந்துரு மற்றும் நீதிபதி பிரபா ஸ்ரீதேவன் இவர்கள் வழங்கிய தீர்ப்பையை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்ற சில தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி பஞ்சமி நிலங்கள் வந்து கண்டிப்பாக தலித் மக்களுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இவருடைய தீர்ப்பு பஞ்சமி நிலத்தை விலை கொடுத்து வாங்கினது செல்லாது அப்படின்னு அறிவித்து அந்த கிரயத்தை ரத்தும் செஞ்சுருக்காரு.